அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம். நான் வந்து கவர்மெண்ட் ஐடிஐ விமன் மதுரையில் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸராக இருக்கேன். நான் ஏற்கனவே இனிமேல் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வி கேன் கோ த்ரூ இட். என்னோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் பிரின்சிபல் ஆஃப் கலர் டிவி சிஸ்டம் பிளாக் டயக்ராம் ஆஃப் கலர் டெலிவிஷன், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் டெலிவிஷன் அப்படின்றது ஃபண்டமெண்டல் மட்டும்தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? டெலிவிஷன்னா என்ன, டெலிவிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு, டெலி அப்படின்றதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூரம் அப்படின்னு அர்த்தம். விஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா பார்வை அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ டெலிவிஷன் அப்படின்னு சொன்ன தூரத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நேராக பார்க்குற மாதிரி பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம், டெலினா தூரம், விஷன் அப்படின்னா பார்வை. தூரத்தில் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறது தான் தூர்தர்ஷன் டெலிவிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம இந்தியாவில் ஒளிபரப்புற கவர்மெண்டோட சேனல் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தூர்னா தூரம் ஹிந்தியில், தர்ஷன்னா பார்வை. அதே மாதிரி சிலோன்ல பாத்தீங்கன்னா அந்த டெலிவிஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, ரூப வாகினி. ரூபம்னா படம், வாகினா தூரம். ஸோ அது மாதிரிதான் என்ன பண்றாங்க, பேரை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம டெலிவிஷன்ல வந்து ரெண்டு மாடுலேஷன் நம்ம யூஸ் பண்றோம். பிக்சருக்கு தனியா ஆம்பிடியூட் மாடுலேஷனை யூஸ் பண்றோம், சவுண்டுக்கு தனியா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா, பிக்சரோட ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி, அத பேண்ட் வித்து ஜாஸ்தி, சவுண்டோட பேண்ட் வித்து கொஞ்சம் கம்மி. அது அதனால என்ன பண்றோம், பிக்சரை வந்து ஆம்பிடியூடு மாடுலேஷன்ல மாடுலேட் பண்ணி அனுப்புறாங்க, சவுண்டை வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல மாடுலேட் பண்ணி அனுப்புறாங்க. சோ நம்ம உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைப் டெலிவிஷன் பயன்படுது. சரியா? சோ அதுல வந்து இந்தியாவிலையும் யூரோப்லையும் பால் பிஏஎல் அப்படின்ற சிஸ்டம் பயன்படுத்துறாங்க. பிஏஎல் அப்படின்னா என்னன்னா, ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் லைன் அப்படின்றதான் பிஏஎல். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 625 லைன் பர் ஃப்ரேம். ஒரு லைனை, ஒரு ஃப்ரேமை படிக்கிறதுக்கு 625 லைன்ல எலக்ட்ரான் பீம் மூவ் ஆகும். அதே மாதிரி ஒரு செகண்டுக்கு 50 ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகும். சரியா? ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 15625 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்ல இருக்கும். சேனல் பேண்ட் வித் வந்து 7 மெகாஹெர்ட்ஸ்ல இருக்கும். வீடியோ பேண்ட் வித் 5 மெகாஹெர்ட்ஸ்ல இருக்கும். சவுண்ட் வந்து 5.5 மெகாஹெர்ட்ஸ்ல இன்டர் கேரியரா இருக்கும். ஸோ சில கலர்ஸ் டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சுன்னா கலரை மட்டும் என்ன பண்றாங்க, கலர் சப் கேரியரை 4.43 மெகாஹெர்ட்ஸ்ல அனுப்புறாங்க. ஸோ அடுத்து பாக்குற ஒரு டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிஎஸ்சி, நேஷனல் டெலிவிஷன் சிஸ்டம் கமிட்டி அப்படின்றத சுருக்கம் தான் என்டிஎஸ்சி. இது வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இதுல லைன்ஸ் பாத்தீங்கன்னா 525 லைன்ஸ் பர் ஃப்ரேம் ஸ்கேன் பண்ணது எலக்ட்ரான் பீம். சேனல் வித் 6 மெகாஹெர்ட்ஸா இருக்கு. ஸோ நம்ம முதல் பார்த்தால 7 மெகாஹெர்ட்ஸ், இப்போ பார்க்குறது 6 மெகாஹெர்ட்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது 60 ஹெர்ட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து இன்னொரு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்னு சொல்றோம். சீக்வன்சியல் மெமரி, சீக்வன்சியல் மெமரி அப்படின்னு சொல்றோம். இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பிரான்ஸ்லயும் சம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயும் பயன்படுத்துறாங்க. இதனோட லைன் ஃப்ரீக்வன்சி 625 ஹெர்ட்ஸ் தான், ஆனால் சேனல் வித்து வந்து 9 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்ற கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அமெரிக்காவில் இந்தியாவில் நம்ம பயன்படுத்துகிற டிவியை கொண்டு போய் வச்சு பார்க்கலாமான்னு பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்கேம் மாடலில் அந்த சிஸ்டத்தில் ஒளிபரப்பு செய்கிற இடத்துல நம்மளோட இந்தியன் டிவி பயன்படாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அதனால இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா டிவி டிரான்ஸ்மிஷனையும் அடாப்ட் ஆகிற மாதிரி தான் டிவிலாம் தயார் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது டிவி டிரான்ஸ்மிட்டர் பிளாக் டயக்ராம். டிவி டிரான்ஸ்மிட்டர் பிளாக் டயக்ராம், இந்த பிளாக் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து வீடியோ செக்ஷனுக்கான பாக்ஸ். வீடியோ சிக்னலை ப்ராசஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ற பாக்ஸ். இது வந்து ஆடியோ செக்ஷனுக்கான பாக்ஸ். அதாவது டெலிவிஷன் டிரான்ஸ்மிட்டிங்கை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சீனோ அல்லது ஒரு நிகழ்வையோ நம்ம பார்க்கும்போது அந்த நிகழ்வுல இருக்கக்கூடிய வாய்ஸும் கரஸ்பாண்டிங்கா அந்த பிக்சருக்கு கரஸ்பாண்டிங்கா நமக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் சவுண்டு வேற மாதிரி இருக்கும், படம் வேற மாதிரி இருக்கும். படத்தை ஒன்று காமிச்சிட்டு இருக்கும் போது சவுண்டு வேற மாதிரி இருக்கும். அதாவது கரெக்டாக ரெண்டுமே ஒரே டயத்தில் டிரான்ஸ்மிட் ஆகும். அதுக்காக இங்கே நம்ம பயன்படுத்திட்டாங்க. ஸோ
பிக்சருக்காக நம்ம என்னென்னலாம் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா, கேமரா, வீடியோ ஆம்பிளிஃபயர், ஸ்கேனிங் அண்ட் சிங்க் சர்க்கியூட், வீடியோ ஆம்பிளிஃபயர், ஏஎம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர், ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர், பவர் ஆம்பிளிஃபயர். இது வீடியோ செக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்திருக்காது. சவுண்ட் செக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோஃபோன், ஆடியோ ஆம்பிளிஃபயர், எஃப்எம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர், எஃப்எம் சவுண்டு டிரான்ஸ்மீட்டர். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுக்காக கம்பைனிங் நெட்ஒர்க் அண்ட் ஆண்டனா அப்படின்றது வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு செக்ஷனும் என்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோ கேமரா, கேமரா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கேனிங் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் என்ன பண்ணுது, ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போதும் அந்த படத்தில் உள்ள படத்தை என்ன பண்ணுது, சிறு துகள்களாக மாற்றிடுது. அந்த சிறு துகள்களுக்கு பேர் பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிக்சல்ஸில் இருக்கக்கூடிய பிரைட் அண்ட் டார்க் அதை என்ன பண்ணும், அந்த கேமரா டியூப்பு, கேமராவிலேருந்து போகக்கூடிய எலக்ட்ரான் பீம் அதில் பட்டு அதனோட பிரதிபலிப்பை வச்சு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுது. Is the function is to convert the optical image of television scene into the electrical signal by the scanning process. Scanning process அப்படினா என்ன அப்படிங்கறத பின்னாடி ஒரு ரெண்டு மூணு ஸ்லைடு எடுத்தா ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்கேனிங்னா என்ன, அந்த ஸ்கேனிங் நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பாப்போம். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா, கேமரா டியூப்ல இருந்து கிடைச்ச சிக்னல் என்ன பண்ணனும், அது வந்து ரொம்ப கம்மியான வோல்ட் ஆம்பியர் லெவல்ல, சாரி மில்லி ஆம்பியர் லெவல்ல இருக்கும். அதை பெருக்கம் செய்யறதுக்காக வீடியோ ஆம்பிளிஃபயர்ல அதை கொடுத்து நம்ம என்ன பண்றோம், பெருக்கம் செய்யறோம், அதாவது ஆம்பிளிஃபை பண்றோம். அடுத்து அங்க பெருக்கம் செய்யப்பட்ட சிக்னல் ஆனது எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஎம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயருக்கு போகுது. ஏஎம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணும் அப்படின்னா, வீடியோ சிக்னல் ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருக்கும். ஏற்கனவே கேமரால இருந்து வந்த சிக்னல் கம்மி, அதுக்கப்புறம் வீடியோ ஆம்பிளிஃபயர்ல அது பெருக்கம் செய்யறோம். திருப்பி இங்க என்ன பண்றோம், மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர்ல அதை இன்னும் கொஞ்சம் பெருக்கம் செஞ்சுட்டு மாடுலேட்டிங் சிக்னலுக்காக மாத்திடுறோம் அதை, சரிங்களா? அடுத்து ஆடியோ ஆம்பிளிஃபயர். ஆடியோ ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணும் அப்படின்னா, மைக்ல இருந்து சவுண்டு சிக்னல், நம்ம மைக்ல பேசுற சவுண்ட் சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி எங்க போகுது அப்படின்னா, ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு போகுது. எதுக்கு அப்படின்னா, இந்த மைக்ல இருந்து கிடைச்ச சிக்னலோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கும், அதை பெருக்கம் செய்யறதுக்காக, அதை ஆம்பிளிஃபை பண்றதுக்காக எங்க போகுது, ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு போகுது. அடுத்து அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, எஃப்எம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர். சவுண்ட் சிக்னல் ஃப்ரம் தி ஆடியோ ஆம்பிளிஃபயர் இஸ் ஆம்பிளி ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் பை எஃப்எம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர். எஃப்எம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர்ல இந்த சவுண்ட் சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணப்பட்டு திருப்பி எஃப்எம் டிரான்ஸ்மிஷனுக்கு ஏத்த மாதிரி அது ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர்ல மாற்றம் செய்யப்படுது. எஃப்எம் சவுண்ட் டிரான்ஸ்மிட்டர் இது என்ன பண்ணுதுன்னா, எஃப்எம் மாடுலேட்டிங் சிக்னல்ல என்ன பண்ணுது, கம்பைனிங் நெட்ஒர்க் வழியாக ஆண்டனா மூலமாக என்ன பண்ணுது, டிரான்ஸ்மிட் பண்ணப்படுது. சரியா? எஃப்எம் மாடுலேட்டிங் ஆம்பிளிஃபயர் ஆம்பிளிஃபைடு ஆடியோ சிக்னல் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ திஸ் எஃப்எம் சவுண்ட் டிரான்ஸ்மிட்டர் டு தி டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா த்ரூ தி கம்பைனிங் நெட்ஒர்க். கம்பைனிங் நெட்ஒர்க் மூலமாக ஆண்டனா வழியாக டிரான்ஸ்மிட் ஆகப்படுது. சரியா? அடுத்து நம்ம இப்போ மூணு செக்ஷன் சொல்ல போகிறோம். அது என்னன்னா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர், ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர், பவர் ஆம்பிளிஃபயர். இது எதுக்கு அப்படின்னா, பிக்சர் டிரான்ஸ்மிஷன் நடக்கணும், பிக்சர் வந்து நம்ம ஆம்பிளிடியூடு மாடுலேஷன்ல நடத்த போறோம், அதுக்கான கேரியர் வேவை உற்பத்தி பண்றதுக்காக கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்ன பண்ணுது, ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சியை, அதுக்கு எந்த சேனலுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த சேனலுக்கான கேரியர் ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணும். அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி இந்த ஆசிலேட்டர்ல ஃப்ரீக்வன்சி உற்பத்தி ஆகும், கேரியர் ஃப்ரீக்வன்சி. இது என்ன பண்ணப்படும், திருப்பி ஃபர்தரா அதனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர்ல, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபயர்ல, அது கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருந்து கிடைச்ச சிக்னல்னா அதுக்கு லெவலை கூட்டுறதுக்காக, அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் பண்றதுக்காக, அதை கெயினை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர்ல ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பவர் ஆம்பிளிஃபயர். ஏன்னா நம்ம வந்து நம்ம பிக்சரை வந்து ஏஎம் மாடுலேஷன்ல பண்ணிருக்கோம், பிக்சர் வந்து பிக்சர் பிட், அதாவது சேனல் பிட்னு ஒன்று சொன்னோம், இப்போ வீடியோ பேண்ட் வித்னு ஒன்று இருக்கு. வீடியோ பேண்ட் வித்ன்றது 5 MHz வைடா இருக்கும், அந்த 5 MHz ஃபுல் பவர் கிடைக்கணுன்றதுக்காக பவர் ஆம்பிளிஃபயர்ல ஃபர்தரா என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன பண்றோம், அதுக்கு பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். சிங்க்ரோனைசிங், ஸ்கேனிங் அண்ட் சிங்க்ரோனைசிங். ஸ்கேனிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு படத்தை வந்து கேமரா டியூப் பார்க்கும்போது அந்த கேமரா டியூப்ல இருந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பீம் ஆனது அந்த படத்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னோம், சின்ன சின்ன பிக்சல்ஸா மாத்திட்டு ஒவ்வொரு பிக்சல்லையும் இருக்கக்கூடிய பிரைட் அண்ட் டார்க்கா எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தி கொடுக்குதுன்னு சொன்னோம். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் ஒரு லைன், அதுக்கப்புறம் டிஸ்போஸ் ஆகி செகண்ட் லைன், இப்படியே அதை பண்ணும். அந்த பண்ற வேலையை தான் என்ன சொல்லும், ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். Okay, scanning process where the picture elements are converted into corresponding
வேரியிங் தி எலக்ட்ரிக்கல் சிக்னல் கம்பைனிங் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஏஎம் ஓட அதாவது ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன்ல உள்ள பிக்சர் சிக்னலையும் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல உள்ள சவுண்ட் சிக்னலையும் கம்பைன் பண்ணி டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா மூலமா என்ன பண்றோம், அனுப்புறோம். அதனால இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பைனிங் நெட்வொர்க் ஆனது இந்த ஏஎம் பிக்சர் சிக்னலும் எஃப்எம் சவுண்ட் சிக்னலையும் என்ன பண்ணுது, ஐசோலேட் பண்ணி அது ரெண்டையும் சேர்த்து டிரான்ஸ்மிட் பண்ண பயன்படுது. ஸோ மைக்ரோஃபோன் தெரியும், இட் கன்வெர்ட்ஸ் தி சவுண்ட் அசோசியேட்டட் வித் தி பிக்சர் பீயிங் டெலிவிஸ்ட் இன் டு தி அப்ரிபேட்டட் எலக்ட்ரிக்கல் சிக்னல். அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அந்த நேரத்தில் என்ன சவுண்ட் இருக்கோ அந்த சவுண்டை வாங்கி அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாத்துறது மைக்ரோஃபோனோட வேலை. டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைனிங் நெட்வொர்க்லேருந்து கிடைச்ச ஏஎம் மாடுலேட்டட் சிக்னலையும் எஃப்எம் மாடுலேட்டிங் சிக்னலையும் அதாவது பிக்சர் சிக்னலையும் சவுண்ட் சிக்னலையும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணு, ரெண்டையும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் சிக்னலாக கிடைச்ச பிக்சர் சிக்னலும் சவுண்ட் சிக்னலும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக மாற்றி வான்வெளியில் பரவ செய்கிற வேலையை தான் டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா செய்யுது. So scanning அப்படின என்ன, scan is the process used to convert the optical into electrical signal. Faster movement of electron beam on the image is called scanning. Scanning னா நீங்க ஒன்னு ரொம்ப பயப்பட வேணாம், நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டாப் லெஃப்ட்ல இருந்து ஒரு லைனை படிப்பீங்க, படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் அப்படி என்ன பண்ணுவீங்க அந்த பக்கத்துல ரெண்டாவது லைனுக்கு வருவீங்க. இப்படி நீங்க ப்ராக்ரெசிவா ஒவ்வொரு லைன் பை லைனா படிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேனிங். நம்ம படிக்கிறதுக்கு பேர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இங்க எலக்ட்ரான் பீம் செய்யக்கூடிய வேலையை ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஸ்கேனர்லாம் பார்த்துருப்போம், ஸ்கேனர்லாம் என்ன பண்ணுது, ஒவ்வொரு லைன்ல அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதை ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குதுல, அதுதான் ஸ்கேனிங் சொல்றோம். நம்ம படிக்கிறதையும் ஸ்கேனிங்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வரி வரியா ஒவ்வொரு வரி வரியான்னு சொல்லும் போது ஒவ்வொரு எழுத்து அதுக்கப்புறம் வார்த்தைகள் அதுக்கப்புறம் தான் வரி அப்படின்னு சொல்ல போறோம். இப்படிதான் நம்ம படிக்கிறோம், அதே மாதிரிதான் இங்க பண்ணுது. ஸ்கேனிங் ப்ராசஸ், ஸ்பேனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றது நம்ம படிக்கிறதுக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு தான். நம்ம எப்படி கண்ணில் நம்ம அந்த புக்கை பார்த்துட்டு ஒவ்வொரு லைனா படிக்கிறோமோ அதே மாதிரிதான் எலக்ட்ரான் பீம் என்ன பண்ணுது, லெப்ட் டாப் லெப்ட் சைட்ல இருந்து படிச்சுட்டே வருது, அப்படியே கடைசியில் என்ன ஆகுது, கீழே பாட்டம் ரைட் கார்னர் போய் முடிக்குது, முடிச்ச உடனே அடுத்த பேஜுக்கு போகுது. இப்போ இந்த ஒரு லெப்ட் டாப்ல இருந்து ரைட்டு பாட்டம் வரைக்கும் வர்றத அந்த ஒரு பேஜை நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு எலக்ட்ரான் பீம் எத்தனை லைன் படிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 625 லைன் படிக்குது. தி ஸ்கேனிங் ப்ராசஸ் இஸ் தி சிகின் technique of the similar to reading of the written information on the page, starting at the top left and processing line by line downwards to the end of the bottom right. Scanning is done frame by frame. Each frame consists of 625 horizontal lines. So ஒரு frameல 625 line electron beam என்ன பண்ணுது, படிக்குது. Sorry, each frame is scanned at the rate of 25 frames per second. அப்போ ஒவ்வொரு ஒரு செகண்ட்ல 25 ஃப்ரேமை அது என்ன பண்ணுது, படிச்சு முடிக்குது. எலக்ட்ரான் பீம் 25 ஃப்ரேமை படிச்சு முடிக்குது. இதுக்கு நம்ம உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் சினிமா எடுத்துட்டு இருந்தாங்க, அந்த சினிமால வந்து ஃபிலிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபிலிம் அப்படின்றது வந்து 48 ஃபிலிம் ஒரு செகண்ட்ல என்ன ஆகணும், மூவ் ஆகணும். மூவ் ஆனா மட்டும்தான் நமக்கு அது அசையும் படமா தெரியும், சரியா? அப்படி இல்லை அப்படின்னா ஒன்னு ஸ்லோ மோஷன்ல இருக்கும், இல்லைன்னா ஹை ஸ்பீட்ல போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. அதை ஒட்டி தான் என்ன பண்ணிருக்காங்க, டெலிவிஷனுக்கும் இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்கேனிங் வந்து 4 டைப் ஸ்கேன் பண்றோம். ஒன்னு ஹரிசாண்டல் ஸ்கேனிங், அடுத்து வெர்டிகல் ஸ்கேனிங், அப்புறம் சீக்வன்சியல் ஸ்கேனிங் அல்லது ப்ராக்ரெசிவ் ஸ்கேனிங், அப்புறம் இன்டர்லாக்சிங் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். தி மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் பீம் லெஃப்ட் டு ரைட், அதாவது இடமிருந்து வலமா எலக்ட்ரான் பீம் நகர்ந்து இப்படியே ஒவ்வொரு வட்டமும் நகர்ந்ததுல முதல்ல வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் போகுது. அப்போ என்ன பண்ணுது, அந்த நம்ம கண்ணனே வச்சுக்கோமே, ஒரு வரியை நம்ம படிக்கும் போது என்ன பண்றோம், ஒரு லைன் படிச்சுட்டே வரும்போது அதுல இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அதுக்கு பேரு ரீட்ரேஸ் அப்படின்னு பேரு, சரி, ட்ரேஸ் அப்படின்னு பேரு. ஸோ அந்த ட்ரேஸ் அடுத்து என்ன பண்ணுவோம், ரெண்டாவது லைன் போவோம். அப்போ நம்ம கண்ணு என்ன பண்ணும், சீக்கிரமா போயிடும். ஸோ நம்ம கண்ணு செகண்ட் லைனுக்கு சீக்கிரமா போய் லேண்ட் ஆயிடும், சரியா? அது மாதிரிதான் எலக்ட்ரான் பீம் என்ன ஆகும்னா லெஃப்ட் டு ரைட்டு
ஒரு லைன் படிக்கிறதுக்கு பேரு ட்ரேஸ் பீரியட் அப்படின்னு பேரு. சோ அதே நேரத்துல ரிட்டனா வந்துரு, ரிட்டனா வந்து செகண்ட் லைன் போய் லேண்ட் ஆகுது பாருங்க, அதுக்கு பேரு ரீட்ரேஸ் அல்லது பிளேபேக் அப்படின்னு பேரு. Trace and retrace period together in the horizontal direction is known as horizontal line. So, முதல்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் போகுது, திருப்பி ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வருது, திருப்பி என்ன பண்ணுது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகுது. இந்த மாதிரி ஹரிசாண்டலா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளோட டிவியில பயன்படுத்துறது ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் தி ஃப்ரேம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் தி ஃப்ரேம். நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம். ஸோ அதனால 25 நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 625. 625 லைன்ஸ் 25 ஃப்ரேம். அதனால மொத்தம் இரண்டை பெருக்கணும்னு என்ன கிடைக்கும், 15625 ஹெர்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி ரைட். அடுத்து வெர்டிகல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ வெர்டிகல்னா என்ன, முதல்ல டாப் லெஃப்ட்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க பாட்டம் ரைட்டுக்கு வர்றீங்க, திருப்பி என்ன பண்றீங்க மேல போறீங்க, திருப்பி லெஃப்ட் ரைட்டுக்கு போறீங்க, அப்புறம் திருப்பி பாட்டம் ரைட்டுக்கு வர்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க லெஃப்ட் டாப் லெஃப்ட், டாப் லெஃப்ட்ல இருந்து கீழே வரைக்கும் வருவீங்க, அதுக்கு பேரு பாட்டம் ரைட். திருப்பி மேல போறீங்க பாருங்க, இப்போ மேல இருந்து கீழே வர்றோம் பாருங்க, அதுக்கு பேரு தான் வெர்டிகல் ஸ்கேனிங். வெர்டிகல் ஸ்கேனிங் தி மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் பீம் இன் தி வெர்டிகல் டைரக்ஷன். மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் பீம் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இஸ் கால்ட் ட்ரேஸ். அதாவது ஹரிசாண்டல் லைன் எப்போல்லாம் படிக்குதோ படிச்சுட்டே வந்து கீழே வருது பாருங்க, அந்த படிச்சுட்டு வர்ற பீரியடுக்கு இந்த வெர்டிகல் எல்லாம் என்னாவது டிஸ்போஸ் ஆகிட்டே வருது எலக்ட்ரான் பீம். அந்த வெர்டிகலா டிஸ்போஸ் ஆகிட்டே வர்றதுனால அதுக்கு பேரு ரீட்ரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பாட்டம் ரைட்ல முடிஞ்சோடனே திருப்பி என்ன பண்றோம், டக்குன்னு மேல அடுத்த பக்கத்துக்கு மேல போறோம்ல, அதுக்கு பேரு ரீட்ரேஸ் அப்படின்னு சொல்றோம். வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இஸ் கால்டு வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி சொல்றோம். இங்க நம்ம 25 ஃப்ரேமை படிக்கிறோம். ஸோ அதனால ஒரு செகண்ட்ல 25 ஃப்ரேம் படிக்கப்படுறதுனால வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி சொல்றது 25 ஹெர்ட்ஸ். சீக்வன்சியல் ப்ராக்ரெசிவ், இந்த சீக்வன்சியல் ப்ராக்ரெசிவ்ன்றது ஒன்றும் இல்லை, கரெக்டாக பண்ணும்போது சொன்ன மாதிரி தான் ஹரிசாண்டலாகவும் போயிட்டு இருக்கணும் வெர்டிகலாகவும் போயிட்டு இருக்கணும். இது ரெண்டும் சைமல்டேனியஸாக நடக்கிறது பேர் தான் சீக்வன்சியல் அல்லது ப்ராக்ரெசிவ் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து ஃபிளிக்கர் அப்படின்னா என்ன, ஃபிளிக்கர் அப்படின்னா என்ன, ஃபிளிக்கர் அப்படின்னு சொல்றது நம்ம உதாரணத்துக்கு நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்கும். அந்த தன்மை என்ன அப்படின்னா ப்ரிசிஷன் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ணு வந்து ஒரு பொருளை பார்த்துச்சு அப்படின்னா 1/16 செகண்ட் அதாவது 62.5 மில்லி செகண்ட் அந்த பிம்பத்தை நம்ம கண்ணை உடனே அழிச்சிடாது, அந்த கண்ணு உடனே அந்த பிம்பத்தை அழிச்சிடாது. ஸோ அதனால ஒரு நிமிஷத்துல சாரி நீங்க ஒரு செகண்ட் 1/16 செகண்ட்ல ஒரு 16 படம் போச்சுன்னா அது என்னவா நமக்கு தெரியும் அப்படின்னா அது மூவபிள் பிக்சரா நமக்கு தெரியும். ஸோ அதே நேரத்துல இந்த 16 ஃப்ரேம் மட்டுமே மூவ் ஆகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு படம் பிரைட்டு டார்க் அந்த மாதிரி ரொம்ப இருக்கும்போது அது கண்ணுக்கு என்னாகும் ஒரு உறுத்தலை கொடுக்கும், அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க ஃபிளிக்கர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலா நம்ம ஃபிளிக்கர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரேமை நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா ஃபிளிக்கர் எஃபெக்டை நமக்கு குறைச்சிடலாம். பார்ப்போம். The sensation of produced by the incident light on the nerves of the eye retina does not erase immediately. This precision for about 1/16 of a second. அது கிட்டத்தட்ட 62.5 மில்லி செகண்ட். This storage characteristics is called persistence of vision of the eye. இது வந்து நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். எந்த ஒரு பொருளை நம்ம பார்த்தாலும் அது 1/16 செகண்ட் அல்லது 62.5 மில்லி செகண்ட் அந்த பிம்பம் நம்ம கண்ணுல இருந்து மறையாது. ரைட்டா? Flicker means if the scanning rate of the picture is low. அதாவது scanning rate of this picture is low. Picture வந்து நம்ம frame குறைச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அதுல the time taken move one frame to another frame will be high. அதாவது ஒரு ஃப்ரேமுக்கு இன்னொரு ஃப்ரேமுக்கான டைம் வந்து அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா the brightness and the dark of the picture scenes is called a flicker. அந்த பிரைட்டும் டார்க்கும் கிடைக்கும் போது நமக்கு அதை என்ன சொல்றோம், ஃபிளிக்கர் அப்படின்னு சொல்றோம். டு அவாய்ட் தி ஃபிளிக்கர் தி ஸ்கேனிங் ரேட் ஆஃப் தி பிக்சர் ஷுட் பி இன்க்ரீஸ்டு, எக்ஸாம்பிள் 50 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ இந்த ஃபிளிக்கர் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கேனிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 25 ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், இப்போ இந்த ஸ்கேனிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றோம். அது எப்படி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அந்த மாதிரி ஸ்கேனிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் தான் இன்டர்லாக்சிங் ஸ்கேனிங். இன்டர்லாக்சிங் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நம்ம வந்து 25 ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
we reduce the flicker. The vertical scanning is done 50 times per second in the TV system. However, only 25 frames are scanned per second. அதாவது குறிப்பா என்ன பண்றோம் அப்படின்னா 25 ஃப்ரேம் தான் ஸ்கேன் பண்ணுது. அதே நேரத்துல ஒரு ஃப்ரேமை ரெண்டு வட்டம் ஸ்கேன் பண்ணுது. சரியா, ரெண்டு வட்டம் ஸ்கேன் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் இன்டர்லாச்சிங் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ரேமுக்கு 625 லைன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கிறோம். ஒன்னு ஆட் ஃபீல்ட், இன்னொன்னு ஈவன் ஃபீல்ட். அப்படின்னா ஒரு பக்கத்தை ரெண்டு பார்ட்டா பிரிச்சு, அதாவது ஒரு ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல 312.5 லைன்ஸ் அதை வந்து ஆடு ஃபீல்ட் ஈவன் ஃபீல்டுமோ, ரெண்டாவது 312.5 லைனை என்ன பண்றோம் ஆடு ஃபீல்டு பண்றோம். அப்போ எலக்ட்ரான் பீம் என்ன ஆகுதுன்னா, டாப் லெப்ட் ஆரம்பிச்சு முதல்ல 1 நம்பர் லைனை படிக்கும், அடுத்து 2 நம்பர் லைனை விட்டுரும், 3 படிக்கும், அப்புறம் 5 படிக்கும், அப்புறம் 7 படிக்கும். அப்படி ஒத்தப்படையா இல்ல லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு 2 லைன், 4 லைன், 6 லைன் அப்படின்னு படிக்குது. ஸோ அப்போ வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடுது, ஒரு வட்டம் 1 லைன் படிக்கும் போது ஒரு ஃப்ரீக்வன்சி, 2 லைன் போகும்போது 2 லைனாக படிக்கும், 2, 4 படிக்கும்போது இன்னொரு டைம் ஆகுது. அப்போ ஒரு ஃப்ரேமை நம்ம 2 வட்டம் ஸ்கேன் பண்ணுறதுனால 50 டைம்ஸ் ஆக்கிடுறோம். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா 25 ஃப்ரேம்ஸ் தான், அதே நேரத்தில் 50 முறை வெர்டிகல் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிக்சரில் இருக்கக்கூடிய எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கட் ஆகாம அல்லது மிஸ் பண்ணாம நமக்கு எலக்ட்ரான் பீம் ரீப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? Here the vertical rate of scanning is increased twice. ரெண்டு வட்டமா நம்ம மாத்திரமா வெர்டிகல் ஸ்கேனிங் ரேட்டை வந்து ரெண்டு வட்டமா மாத்திரும். ஸோ இட் வில் ரெடியூஸ் தி ஃபிளிக்கர். அது வந்து என்ன பண்ணுது, அதுக்கு நமக்கு என்ன கெயின் ஆகுது அப்படின்னா, ஃபிளிக்கர் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணிடுது. நவ் தி வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ். முதல்ல நம்ம 25 ஹெர்ட்ஸ் சொன்னோம், இப்போ அந்த ரெண்டு வட்டமா இன்டர்லாச்சிங் ஸ்கேனிங் பண்றதுனால வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிடுது, 50 ஹெர்ட்ஸா மாறிடுது. பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி. ஆனா அதே நேரத்தில் இந்த 625 லைன் பர் ஃப்ரேம் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் தி ஃப்ரேம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் தி ஃப்ரேம், நம்பர் ஆஃப் ஃப்ரேம் பர் செகண்ட். இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் தி ஃப்ரேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 312.5 × 50 15625 ஹெர்ட்ஸ். ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சி எந்த மாற்றமும் இல்லை, வெர்டிகல் ஃப்ரீக்வன்சி மட்டும் ரெண்டு டைம் நம்ம இன்டர்லாச்சிங் ஸ்கேனிங் பண்றதுனால 50 ஹெர்ட்ஸா மாறி இருக்கு. ஸ்கேனிங் பீரியட், இப்போ ஒவ்வொரு வேலைக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல் வீடியோ சிக்னல்ஸ் ஆர் அப்டைன்ட் டூரிங் தி ரேஸ் பீரியட் ஒன்லி. அதாவது நம்ம எப்படி கண்ணில் வந்து ஒரு லைன் மேலேருந்து கீழே வரைக்கும், மேலேருந்து படிக்கிறோம் ஒரு லைனை, லெஃப்டில் இருந்து ரைட் வரைக்கும் படிக்கிறோம், அதில் தான் நம்ம எல்லாத்தையும் வாசித்து இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போவோம், அதுக்கு பேர் ட்ரேஸ்னு பேர். திருப்பி ரெண்டாவது லைனுக்கு நம்ம வரும்போது டிஸ்போஸ் ஆகும். முதல் லைன்ல கடைசி எட்டுலேருந்து ரெண்டாவது லைனுக்கு வெர்டிக்கலாக நம்ம டிஸ்போஸ் ஆகிறோம். ரிசல்ட்டெல்லாம் அடுத்து தான் படிக்க போகிறோம், வெர்டிகலாக டிஸ்கஸ் ஆகிறோம். அந்த பீரியட் என்ன சொல்கிறோம், ரீட்ரேஸ்னு சொல்கிறோம். அதில் எந்த இதுமே இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஸோ ட்ரேஸிங் பீரியடில் இன்ஃபர்மேஷன் இருக்கும், ரீட்ரேஸ் பீரியடில் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ ஹரிசாண்டல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த மட்டுக்கும் ட்ரேஸிங் அப்படின்னா, ஒரு லைன் படிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம், ஒரு லைனை படித்து முடிக்கிறதுக்கு டாப்பு அதாவது லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு போகிற டைம் வந்து 52 மைக்ரோ செகண்ட். இந்த 52 மைக்ரோ செகண்டில் தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரீட்ரேஸ் அப்படின்றது அந்த ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு திரும்பி வருது பாருங்க, அதுக்கு பேரு ரீட்ரேஸ். அது வந்து 12 மைக்ரோ செகண்ட் இருக்கும். டோட்டலா ஒரு ஹரிசாண்டல் லைன் படிச்சு முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரத்தை வந்து டோட்டல் டைம் பீரியட் ஃபார் ஹரிசாண்டல் லைன் அது வந்து 64 மைக்ரோ செகண்ட்ல இருக்கும். வெர்டிகல்ல பாருங்க, வெர்டிகல்ல பாத்தீங்கன்னா ட்ரேசிங் அப்படின்றது மேல இருந்து கீழே வரைக்கும் வர்றது, திருப்பி அடுத்த பக்கத்துல திருப்பிட்டு திருப்பி மேல போறோம் பாருங்க, அதுக்கு பேரு ரீட்ரேஸ். அப்போ மேல இருந்து கீழே வர்றது ஹரிசாண்டலும் வெர்டிகலும் மாறி மாறி கீழே வரைக்கும் வருது பாருங்க, அதுக்கு பேரு ட்ரேசிங், வெர்டிகல் ட்ரேசிங் பேரு. அதுக்கான டைம் வந்து 18.722 மில்லி செகண்ட். அதே நேரத்துல கடைசியில பாட்டம் ரைட் வந்துட்டு திருப்பி டாப் லெஃப்டுக்கு போகுது பாருங்க, அதுக்கு பேரு தான் ரீட்ரேஸ். அதுக்கான டைம் 1.27 மில்லி செகண்ட். டோட்டல் டைம் பீரியட் ஃபார் வெர்டிகல் லைன் என்னவா இருக்கு, 20 மில்லி செகண்டா இருக்கு.
சோ அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி இது வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையான பகுதி அப்படினு சொல்லலாம் need for synchronization synchronization அப்படினா ஒருங்கிணைக்கிறது அப்படினு சொல்லலாம் இல்லது ஒத்து சேவா போறது அப்படினு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படினா வாத்தியார் ஒன்னு சொல்றாரு ஸ்டூடண்ட் கேக்கணும் அத கேட்க மாட்டேங்க நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கவனிக்காம அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறது பேரு என்னவா இல்ல சிங்க்ரோனைஸ் ஆகல நம்ம பேச்சு அவங்க கேட்கல அப்படின்னு அர்த்தம் அது மாதிரிதான் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா கேமரா டியூப் என்ன வேலை செஞ்சுச்சோ எப்படி ஸ்கேன் பண்ணுச்சோ அதே வேலைய பிக்சர் டியூபும் பண்ணணும் அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்தையும் ரெண்டு கேமராவையும் பிக்சரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் சிங்க்ரோனைசிங் பண்ண போறோம் அப்படி சிங்க்ரோனைசிங் பண்றதுக்கு பேரு சிங்க்ரோனைசேஷன் அப்படி சொல்றோம் அல்லது சிங்க் பல்சஸ் அங்க வந்து அனுப்ப போறோம் சோ அட் எனி டைம் தி சம் சேம் கோஆர்டினேஷன் வில் ஸ்கேன்ட் பை தி எலக்ட்ரான் பீம் இன் போத் கேமரா அண்ட் பிக்சர் டியூப் பிக்சர் டியூப்லயும் கேமரா டியூப்லயும் எலக்ட்ரான் பீம் ஒரே மாதிரி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யறதுக்கு பேரு தான் சிங்க்ரோனைசேஷன் அப்படி சொல்றோம் அதர்வைஸ் டிஸ்ஆர்டர் பிக்சர் வில் பி சீன் இன் திஸ் screen அப்படி ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு போகல அப்படினா என்ன நடக்கும் அப்படினா disordered pictures படம் வந்து ரொம்ப தெளிவில்லாம disordered ஆ இருக்கும் சோ என்ன சொல்லலாம் சரியா தெரியாம இருக்கலாம் சோ synchronization between the transmitter and the receiver is needed அதனால நமக்கு synchronization transmitter side லயும் receiver side லயும் வேணும் சோ கேமரா என்ன செஞ்சுச்சின்ற விஷயம் எங்க தெரியணும் பிக்சர் டியூபுக்கு தெரியணும் அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணும் போது கேமரா என்ன செஞ்சுச்சுன்ற இன்ஃபர்மேஷனை நம்ம ரிசீவர் சைடுக்கும் அனுப்பணும் அப்படி அனுப்பும் போது ரிசீவர் என்ன பண்ணணும் அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி கேமரா என்ன பண்ணுச்சோ அதை அப்படியே திருப்பி கேமரா என்ன பண்ணுச்சு படத்தை பார்த்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி கொடுத்துச்சு பிக்சர் என்ன பண்ண போது எலக்ட்ரிக்கல் சிக்னலை படமாக மாற்ற போகுது அந்த வேலையை செய்யணும் இதுக்கு ரெண்டுக்கும் ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் சிங்க்ரோனைசேஷன் சொல்கிறோம் சரியா அதனால என்ன பண்ணுறோம் for that we are using sync pulses நம்ம அதனால என்ன பண்றோம் sync pulses பயன்படுத்துறோம் at the receiver side these pulses are identified separated and use the trigger of the oscillator cycles இங்க அந்த sync pulses என்ன பண்றாங்க அப்படினா அனுப்பப்படுது அந்த sync pulses-அ இங்க நம்ம செப்பரேட் பண்ணி என்ன பண்றோம் நம்ம பிக்சர் டியூப்ல பிக்சரை ஸ்கேன் பண்ண வைக்கிறோம் சரியா horizontal sync pulse time period horizontal sync pulse oda time period 4.7 microsecond horizontal sync pulse frequency time period 4.7 microsecond frequency 15625 hertz adhe mari vertical sync pulse time period 160 microsecond vertical sync pulse frequency 50 hertz seriya so inda time la nama enna pandrom sync pulses anukrom so and the sync pulses சிக்னலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும் ஒரு லைன் படிக்க முடிஞ்சிச்சுன்னா படிக்கிச்சு முடிச்ச உடனே வெர்டிகல் சிங்க் பல்ஸும் ஹரிசாண்டல் சிங்க் பல்ஸும் வரும் அந்த ஹரிசாண்டல் சிங்க் பல்ஸ் மட்டும் அடுத்த லைன் போகும்போது என்ன ஆகும் திருப்பி அடுத்த லைன் போகும் அதுக்கடுத்து அது முடிஞ்ச உடனே சிங்க் பல்சஸ் இருக்கும் ஸோ இந்த சிங்க் பல்சஸ் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் செக்ஷனையும் வெர்டிகல் செக்ஷனையும் ஆசிலேட் பண்ண சொல்லி அது மூலமா நம்ம டிஃப்ளெக்ஷன் காயில் மூலமா பிக்சர் டியூப்ல எலக்ட்ரான் பீமை நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம் ஓகேவா இப்போ நம்ம டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்கை பொறுத்த மட்டுக்கு என்னென்ன சேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம் என்னென்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் நம்ம இந்தியாவில் பேல் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம் ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் லைன்ஸ் அப்படின்ற சிஸ்டம் பயன்படுத்துகிறோம் அதனோட பேண்ட் வித்தானது 7 MHz இருக்குது அப்படின்னு சொன்னோம் சேனல் வித்தானது 7 MHz இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே ஒவ்வொரு பேண்ட் நம்ம டிவியை பொறுத்த மட்டுக்கும் பேண்ட் 1, 3 பயன்படுத்துவோம் சரியா இப்போ 41 MHz இருந்து 68 MHz வரைக்கும் உள்ள ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம பேண்ட் 1 அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து 1 to 4 நாலு சேனல்ஸா நம்ம டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பேண்ட் 2 அப்படின்றது 88 MHz இருந்து 108 MHz வரைக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சியா நம்ம பேண்ட் 2 சொல்றோம் இது வந்து நம்ம டெலிவிஷனுக்கு பயன்படுத்தல எஃப்எம் ரேடியோ பிராட்காஸ்டிங்க்கு பயன்படுத்துறோம் அடுத்து எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்றோம் எஸ் பேண்ட் அப்படின்னு சொல்றது 104 MHz இருந்து 174 MHz வரைக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சியா எஸ் பேண்ட் அப்படின்னு பயன்படுத்துவோம் இதை நம்ம பர்டிகுலரா செட் ஆப் பாக்ஸ் அந்த இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க சேனல்லாம் வந்து நம்ம அலாட் பண்ணலாம் இந்த அலாட் பண்றதெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்காக சேனல்லாம் அலாட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா அடுத்து ஹைபர் பேண்ட் அப்படின்னு சொல்றது 174 MHz இருந்து 230 MHz வரைக்கும் உள்ள வெரி ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட்னு சொல்றோம்
இதுல வந்து சேனல் 5ல இருந்து 12 வரைக்கும் அலாட் பண்ணிருக்காங்க. சேனல் 5ல இருந்து 12 வரைக்கும் அலாட் பண்ணிருக்காங்க. பேண்ட் 3 வந்து 230 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 470 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள frequency-ய பேண்ட் 3 frequency பேண்ட் 3 அப்படி சொல்லி அலாட் பண்ணிருப்போம். இது வந்து அல்ட்ரா ஹை frequency அப்படி சொல்லப்படுது. இதுல வந்து 12ல இருந்து 20 சேனல்ஸ் பயன்படுத்துறோம். ஓகேவா? அடுத்து பேண்ட் 4 அப்படிங்கிறது 470 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 582 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள frequency-ய பேண்ட் 4 னு சொல்றோம். இது வந்து சேனல் 21ல இருந்து 36 வரைக்கும் உள்ள சேனல்ஸ் இதுல ஒளி வரப்றாங்க. சேனல் 5ல வந்து 606 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 870 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள சேனல்ஸ் பயன்படுத்தப்படுது. இந்த சேனல்ஸ் சேனல் நம்பர் பாத்தீங்கன்னா 37ல இருந்து 69 வரைக்கும் உள்ள சேனல்ஸ் பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சரியா சார், கரெக்டா இருக்கா? ஆ இருக்கு சார், கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே சார், தேங்க் யூ. ஸோ இப்போ ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம ஒரு ஒரு சேனல் எடுத்துட்டு அந்த சேனல்ல பிக்சர் சிக்னல் எங்கேருந்து வருது, சவுண்ட் சிக்னல் எப்படி போகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சரியா? தி சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் வீடியோ அண்ட் ஆடியோ கேரியர் டுகெதர் பை தி எம்ப்ளாயிங் தி சிங்கிள் யூனிட் நோன் அஸ் இன்டர் கேரியர் ஃப்ரீக்வன்சி. அதாவது இப்போ என்ன சொல்றோம்னா, ஒரே சேனல் வித் 7 மெகாஹெர்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் சவுண்ட் சிக்னலை நம்ம என்ன பண்றோம், இன்டர் கேரியர் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு ஐடியாவை பயன்படுத்திருக்கோம். சரியா? தி சவுண்ட் சிக்னல் இஸ் மாடுலேட்டட் இஃப் எஃப்எம் மோட், தேர்ஃபோர் தி சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி ஹாஸ் தி சைடு பேண்ட் ஆஃப் பிளஸ் ஆர் மைனஸ் 100 கிலோஹெர்ட்ஸ் ஒன்லி. ஸோ நம்ம எஃப்எம்க்கு வந்து பயன்படுத்தினதுனால சைடு பேண்டோட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 100 கிலோஹெர்ட்ஸ்ல இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பிஹெச்எஃப் பேண்ட் 1ல சேனல் 4 எடுத்துக்கிட்டு வீடியோ கேரியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, சவுண்ட் கேரியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேண்ட் அலாட்டட் 61 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 68 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்றோம், பேண்ட் 1ல 4வது சேனலா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும். சரியா? அந்த 7 மெகாஹெர்ட்ஸ் தான் நம்ம சேனல் வித்துன்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அடுத்து வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சி எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 61 மெகாஹெர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகாது. அது என்ன பண்றோம் அப்படின்னா 61 மெகாஹெர்ட்ஸ் பிளஸ் 1.25 மெகாஹெர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு 62.25 மெகாஹெர்ட்ஸ்ல தான் வீடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் ஆகும். வீடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு 62.25 மெகாஹெர்ட்ஸ்ல தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சவுண்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி எப்போ பண்றோம் அப்படின்னா 68ல ஆரம்பிக்க மாட்டோம், 67.25. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 68ல இருந்து 0.25 மெகாஹெர்ட்ஸுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம், சவுண்ட் கேரியரை நம்ம அதில் சேர்த்துறோம். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 5.5 மெகாஹெர்ட்ஸ். இதைத்தான் சிஸ்டத்தில் நம்ம சேனல் 4 எப்படி டெலிகாஸ்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்எஃப் பேண்ட் 1ல சேனல் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 61 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 68 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மெகாஹெர்ட்ஸ். நம்ம சேனல் வித் அப்படின்னு சொல்றது 7 மெகாஹெர்ட்ஸ். அதுல வீடியோ கேரியர் ஃப்ரீக்வன்சியை வந்து எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 62.25 மெகாஹெர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். சவுண்ட் கேரியர் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67.75 மெகாஹெர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இதை நம்ம என்ன பண்ண பாருங்க, 62.25 1.25 மெகாஹெர்ட்ஸ்ல சேர்த்துட்டு 62.25. ஏன் இந்த 1.25 இந்த 0.25 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு சேனலுக்கு இன்னொரு சேனலுக்கும் இன்டர்பேர் ஆகக்கூடாது அப்படின்றதாக நம்ம அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சியை நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த 67.75 62.25 மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 5.5 மெகாஹெர்ட்ஸ். இதைத்தான் நம்ம இங்கே நம்ம சவுண்ட் சொன்னோம் இன்டர் கேரியர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். இந்த இன்டர் கேரியர் சிஸ்டம்ல இந்த 5.5 மெகாஹெர்ட்ஸ் எல்லாம் சவுண்ட் சிக்னல் போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலர் பிரின்சிபல்ஸ், கலர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 கலர் சொல்கிறோம். பிரைமரி கலர்ஸ் அப்படின்றது 3 கலர் சொல்கிறோம். அது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஸோ இந்த 3 கலரை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வானவில் கலர் அந்த 7 கலரை நம்ம கொண்டு வர முடியும். சரியா? தேர் ஆர் 3 பிரைமரி கலர்ஸ், ரெட்டு, க்ரீன் அண்டு ப்ளூ, யூஸ் விட் ஆர் யூஸ்டு இன் தி கலர் கலெக்ஷன். கலர் கலெக்ஷன்ஸில் இந்த 3 கலரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த 3 கலர் தான் நமக்கு பிரைமரி கலர் அப்படின்னு சொல்லப்படுது கலர் டிரான்ஸ்மிஷனில். ஓகேவா? ஸோ இந்த 3 கலரை ஒரு சட்டன் இதில் பண்ணும்போது கலக்கும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த 7 ரெயின்போ கலர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, ரெண்டு மிக்சிங் பண்ண போகிறோம், ஆடிடியூட் மிக்சிங் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் மிக்சிங். ஸோ இந்த கலர் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இந்த ரெட்டும் கிரீனும் சேரும் போது அந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆனதுனால எல்லோ கலர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆகும்போது மெஜெண்டா கலர் கிடைக்குது. அதே மாதிரி ப்ளூவும் கிரீனும் மிக்ஸ் ஆகும்போது சியான் கிடைக்குது. இந்த மூணு கலரும் மிக்ஸ் ஆகும்போது ஒயிட் கலர் கிடைக்குது. இந்த மூணு கலரும் ஒரு சட்டம் போர்ஷன் பேஜில் மிக்ஸ் ஆகும்போது ஒயிட் கலர் கிடைக்குது. ஓகேவா? இது ஆடிட்யூட் மிக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து சப்ஸ்ட்ராக்டிவ் மிக்சிங். சப்ஸ்ட்ராக்டிவ் மிக்சிங் அப்படின்னா ஒயிட்ல இருந்து ப்ளூவை நீக்கிட்டோம் அப்படின்னா எல்லோ கலர் ஆகிடும். சரி, அதே மாதிரி ஒயிட்ல இருந்து கிரீனை நீக்கிட்டோம்னா மெஜெண்டா ஆகிடும். அதே மாதிரி ஒயிட்ல இருந்து ரெட்டை நீக்கிட்டோம்னா சியான் கலராக ஆறிடும். ஓகேவா? கலர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா கலருக்கு வந்து மூணு குணங்கள் இருக்கு. அது வந்து கேரக்டரிஸ்டிக் பண்ணுறோம், அது வந்து ஹியூ சேச்சுரேஷன் லுமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த சேச்சுரேஷன் ஆக்சுவல் கலரை வந்து ஹியூ அப்படின்னு சொல்றோம். சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்றது பர்டிகுலர் கலர் பர்டிகுலர் பியூரிட்டியோட கரெக்டா பியூரிட்டியோட அதாவது ஒயிட் மிக்ஸ் இல்லாம இருக்கிற கலரை பேரு சேச்சுரேஷன் அப்படின்னு. லுமினன்ஸ் அப்படின்றது அந்த கலர்ல இருக்கக்கூடிய பிரைட்னஸ் தான் லுமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேவ்லென்த் இருக்கு, அந்த கலர் கரெக்டான பியூரிட்டி எதுவுமே கலக்காம ஒரு கரெக்டான லெவல்ல இருக்கிற கலர் பியூரிட்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? தி ஃபுல்லி சேச்சுரேட்டட் கலர் வில் ஹேவ் நோ ஒயிட் கலர் மிக்ஸ்டு. அதாவது ஒரு ரெட் கலர் அப்படின்னு எடுத்தோம்னா, கரெக்டான ரெட் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல ஒயிட் மிக்சிங் இல்லாம இருக்கும். ரைட்டா? அடுத்து லுமினன்ஸ் ஆர் பிரைட்னஸ் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் லைட் இன்டென்சிட்டி. ஒரு ரெட் கலர்ல எவ்வளவு லைட் இன்டென்சிட்டி இருக்கோ அதுதான் லுமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சார் ஹரிஹரன் சார் கரெக்டா இருக்கா? சார் ஹரிஹரன் சார் சார் தெரியும் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இப்போ நம்ம ஒரு டிவி கலர் டிவி கேமரால என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சீனை வந்து கேமரா பார்க்கும்போது அது என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் மிரர் மிரர் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அது ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், அந்த மூணு கலருக்கான மிரர் வச்சிருப்பாங்க. ரெட் கலருக்கு வச்சிருக்கிற மிரர் என்ன பண்ணுன்னா, ரெட் கலர் தவிர வச்சு எல்லா கலரையும் வாங்கிக்கிறோம். ரெட் கலர் மட்டும் என்ன பண்ணுவோம், ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்போம். அதே மாதிரி ப்ளூ கலர் என்ன பண்ணுவோம், ப்ளூ கலரை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், மிச்ச எல்லா கலரையும் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி கிரீன் கலர் என்ன பண்ணும் அப்படின்னா, கிரீன் கலரை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணும், மிச்ச எல்லா கலரையும் வாங்கி அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் ஃபில்டர் வச்சிருக்கோம். இந்த கலர் ஃபில்டர் அப்படின்னு சொல்றது ஆர் கலர் ஃபில்டர், ஜி கலர் ஃபில்டர், ப்ளூ கலர் ஃபில்டர். அப்ப கேமரா பார்க்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்தது அப்படின்னா, இந்த ரெட் கலர் கேமரா என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள போகக்கூடிய சிக்னல் ஆனது ரெட் கலர் சிக்னல் மட்டும் இதுக்குள்ள போகும். அதே மாதிரி இந்த கேமராக்குள்ள கிரீன் கலர் சிக்னல் மட்டும் போகும், இந்த கேமராக்குள்ள ப்ளூ கலர் சிக்னல் மட்டும்தான் போகும். அந்த ஃபில்டர் வழியா ரெட் கலர் மட்டும்தான் பாஸ் ஆகும், இப்போ எந்த கலரும் பாஸ் ஆகாது, அதெல்லாம் என்ன ஆகும், ஃபில்டர் ஆயிடும். அதே மாதிரி இதுல கிரீன் கலர் மட்டும் பாஸ் ஆகும், மிச்ச கலர் எல்லாம் ஃபில்டர் ஆயிடும். இதுல ப்ளூ கலர் மட்டும் உள்ள போகும், ப்ளூ கலர் மட்டும்தான் போகும், மிச்ச கலர்லாம் என்ன ஆயிடும், ஃபில்டர் ஆயிடும். சரியா? ஸோ இது மூலமா நம்ம கிடைக்கக்கூடிய சிக்னல் ஆனது ரெட் வீடியோ சிக்னல், கிரீன் வீடியோ சிக்னல், ப்ளூ வீடியோ சிக்னல். இதுதான் கேமரா டேபிள் இருந்து நம்ம எடுக்கிறது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல டிவி கேமரா மூணு கலரை ஒரு சீனை பார்க்குதுன்னா, அந்த சீன்ல இருக்கக்கூடிய மூணு கலரை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிடுது. சரியா? இந்த செப்பரேட் பண்ணி எடுக்கிற கலர் அப்படின்னு சொல்றது ஆர்ஜிபின்னு சொல்லக்கூடிய பிரைமரி கலர்ஸை நம்ம எடுக்கிறோம். இதை வந்து திருப்பி என்ன பண்றோம், என்கோடட் பண்றோம், கம்பைன் பண்றோம். ஒரு ஸ்பெசிபிக் ப்ரொபோஷன்ஸ்ல ப்ரொபோஷன்ல என்ன பண்றோம், நம்ம கம்பைன் பண்றோம். அந்த கம்பைன் பண்ணிட்டு என்ன பண்றோம், ரெண்டு மெயின் சிக்னலை நம்ம கொண்டு வர்றோம். இங்க பாருங்க, லுமினன்ஸ் அண்ட் குரோமினன்ஸ் சிக்னல். இந்த லுமினன்ஸ் சிக்னல் அந்த குரோமினன்ஸ் சிக்னல் தான் டிவியில நம்ம பயன்படுத்தக்கூடிய கலர் சிக்னல் அப்படின்னு சொல்றோம். லுமினன் சிக்னல் அப்படின்றது பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஒயிட் சிக்னல். இட் அட்டைன்ஸ் தி பை மிக்சிங் ஆஃப் ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ கலர் இன் தி ஃபாலோயிங் ரேஷியோ. இந்த குறிப்பிட்ட சதவீதத்துல நம்ம கலந்து என்ன பண்றோம், ஒயிட் சிக்னல்னு ஒன்று எடுக்கிறோம். ஸோ அது வந்து ரெட் கலர் வந்து 30%
green color 59 சதவீதத்திலையும் ப்ளூ கலர் 11 சதவீதத்திலையும் இருந்து அந்த கலரை மிக்ஸ் பண்ணி நம்ம அங்க இருந்து என்ன பண்றோம், ஒய் அப்படின்ற ஒரு சிக்னல் எடுக்கிறோம். அதுக்கு பேரு லுமினன்ட் சிக்னல் அப்படின்னு பேரு. ப்ரோமினன்ட் சிக்னல் அல்லது ப்ரோமினன்ட் ப்ரோமோ சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் கண்டெயின்ஸ் ஆல் தி கலர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ப்ளூ அண்ட் சேச்சுரேஷன். இந்த கலர்ல இருக்கக்கூடிய சேச்சுரேஷன் ப்ளூவையும் சேர்த்து இது கலர் கொடுக்குங்க. திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் தென் ப்ரொடியூஸ்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் டி அப்படின்னு ஒரு சிக்னலும் யூன்ற ஒரு சிக்னலும் கொண்டு வர்றோம். ஸோ பின்ற சிக்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் மைனஸ் ஒய் அப்படின்றத பி சிக்னல்னும், யூ மைனஸ் ஒய் சாரி பி மைனஸ் ஒய்ன்றத பி யூ சிக்னலும் சொல்லி ரெண்டு சிக்னலாக நம்ம மாற்றுறோம். எந்த சிக்னலா ப்ரோமினன்ட் சிக்னலை யூ பி சிக்னலாக நம்ம மாற்றிருக்கோம். ஃபார் டிவி டிரான்ஸ்மிஷன் ரிசீவருக்காக நம்ம மாற்றிருக்கோம். தி ஒய் சிக்னல் இஸ் இன்வெர்டட் இன்டு மைனஸ் ஒய் பை அண்ட் இன்வெர்ட்டிங் ஸ்டேஜ் அண்ட் தென் ஆடட் டு ஆர் அண்ட் பி சிக்னல் இன் தி ஃபாலோயிங் மேனர். உதாரணத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல ஒய் சிக்னல் நம்ம எடுப்போம், இதை என்ன பண்ணுறோம் இன்வெர்ட் பண்ணியிருக்கோம் சரியா. இப்போ இதை வந்து ரெட் கலர் 30%, கிரீன் கலர் 59%, ப்ளூ கலர் 11%, 30% ரெட், 59% கிரீன், 11% ப்ளூ, இதை மிக்ஸ் பண்ணி ஒய்ன்னு ஒரு சிக்னல் எடுப்போம். அந்த ஒய்ன்ற சிக்னலை இன்வெர்ட் பண்ணியிருப்போம், அதனால அது மைனஸ் ஒய் அப்படின்னு. இந்த மைனஸ் ஒய் ஆர் பிளஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஒய். இந்த ஆர் மைனஸ் ஒய்ய பி சிக்னல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதே மாதிரி பி மைனஸ் பி பிளஸ் மைனஸ் ஒய் அதை என்ன சொல்றோம், பி மைனஸ் ஒய் சிக்னல் சொல்றோம். இந்த பி மைனஸ் ஒய் சிக்னல் யூ சிக்னல் அப்படின்னு சொல்லி நம்ம டிவியில பயன்படுத்துறோம் சரியா. அப்போ நமக்கு டிவியில ஒய் சிக்னல் வருது, அப்புறம் ஒய் பி சிக்னல் யூ சிக்னல் அப்படின்னு மூணு சிக்னல் கலர் இன்ஃபர்மேஷனுக்காக அனுப்பப்படுது. ஸோ இந்த ஒரு மேட்ரிக் சிஸ்டம் சிஸ்டம் பயன்படுத்தணும். சார் இப்போ நம்ம வந்து யூ சிக்னல் பி சிக்னல் மட்டும்தான் சொன்னேன், ஆர் மைனஸ் ஒய் பி மைனஸ் ஒய் தான் சொன்னேன், ஜி மைனஸ் ஒய் சொல்லலை சொல்லலை. அது என்ன அப்படின்னு இந்த ரெண்டு கலரை எடுத்துட்டோம்னா, இந்த ஜின்றது ஒய் சிக்னலோட இருக்கும் சரியா. ஜி மைனஸ் ஒய் சிக்னல் இஸ் நாட் ரிக்வயர்ட் பிகாஸ் ஜி இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி கண்டெய்ன்ட் இன் தி ஒய் சிக்னல் சரியா. தி டூ தி கலர் டிஃபரன்ஸ் சிக்னல் ஆர் மைனஸ் ஒய் அண்ட் பி மைனஸ் ஒய் ஆர் மாடுலேட்டட் வித் தி சப்கேரியர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 4.43 MHz. கலர் சிக்னல் நம்ம டிவி டிரான்ஸ்மிஷனுக்கு 5 MHz பேண்ட் பேனல் வித்துன்னு வச்சுருக்கோம், பேண்ட் வித்துன்னு வச்சுருக்கோம், அதாவது வீடியோ பேண்ட் வித்துன்னு சொல்கிறோம். அதில் 4.4 MHz இந்த கலர் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறோம், சப்கேரியர் ஃப்ரீக்வன்சியில் நம்ம அனுப்புகிறோம். 4.4 MHz இந்த கலர் இன்ஃபர்மேஷனை அனுப்புகிறோம் ஓகேவா. இந்த மேட்ரிக் சிஸ்டம் என்ன, the circuit in which the video signals are mixed in the given proportion and modulated with the subcarrier frequency for telecasting in the is called a matrix unit. The matrix unit, matrix unit enna panna porona, blue la irundhu kadacha signal ulla podu, green la irundhu kadacha signal ulla podu, red camera la irundhu kadacha signal ulla podu. So adhe nerathila enna, blue la irundhu edutha oru add irukum, adhe mari red la irundhu oru signal edutha add irukum. இப்போ இந்த மூணு கலரும் சேர்ந்து ஒரு ப்ரொபோசல் வந்து சேர்ந்து ஒய் சிக்னல் எடுத்தோம் சொன்னோமா, இந்த ஒய் சிக்னல் என்ன பண்ணிருக்கோம் இங்க எடுத்துட்டோம். ஸோ அதை இன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், ஆர்டருக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டருக்கும் இந்த ஆர்டருக்கும் இந்த ஆர்டர் கொடுத்தா என்ன, டைரக்டா ப்ளூ கலர் வருது, ப்ளூ அதே மாதிரி ரெட் கலர் வருது. ஸோ இந்த ரெட் கலர் மைனஸ் ஒய் ஆர் மைனஸ் ஒய், அதே மாதிரி இந்த ப்ளூ மைனஸ் ஒய் பி மைனஸ் ஒய் அப்படின்னு மூணு சிக்னல் நம்ம எடுத்துக்கிறோம். கலர் இன்ஃபர்மேஷன் சிக்னலை கொண்டு வரோம். The special type of amplifier stage is used which produce the quad rate amplifier modulation. இங்க நம்ம இந்த கலரை மாடுலேட் பண்ணி அனுப்புறதுக்காக quad rate amplitude modulation அப்படின்றத ஒன்று பயன்படுத்துறோம். The prominent signal is obtained by employing the amplitude modulation. The two color difference signal R minus Y and B minus Y are modulated with the சப்கேரியர் ஃப்ரீக்வன்சி சரியா. சப்கேரியர் ஃப்ரீக்வன்சியில் தான் ஆர் மைனஸ் ஒய்யும் பி மைனஸ் ஒய்யும் அதாவது யூவி சிக்னல் 4.4 MHz தான் என்ன பண்ணுது, ஆம்பிளிட்யூட் மாடுலேஷனில் சேர்த்து அனுப்பப்படுது. அதே நேரத்தில் அந்த ஆர் மைனஸ் ஒய் பி மைனஸ் ஒய்யோட ஃபேஸ் டிஃபரன்ஸை 90 டிகிரியில் வச்சுருக்காங்க. இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரியில் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் குவாட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பிளாக் டயக்ராம் கலர் டிவி சிஸ்டத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது வீடியோ நல்லா இருக்கணும், டிவி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அங்கே கேமரா டிவி என்ன பண்ணுது,
மைக் ஆம் சவுண்ட் செக்ஷன் என்ன பண்ணுது, வீடியோ செக்ஷன் என்ன பண்ணுது, அது எப்படி நம்ம மாடுலேட் பண்ணி கம்பைன்டு பண்ணணும் நெட்ஒர்க் மூலமா ஆண்டனால டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி அதுல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் கலர் டிவிக்காக கலர் பிரின்சிபிள்ஸ் என்ன பயன்படுத்திருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். அந்த அதுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது கலர் டிவியோட பிளாக் டயக்ராம் பார்க்க போறோம். இது ஆண்டனா செக்ஷன். இந்த ஆண்டனா செக்ஷன் அப்படின்னா என்ன சார்? 5 மினிட்ஸ் மோர் சார். என்ன இருக்கும் இது என்ன பண்ணுது ஆண்டனா? நம்ம பொதுவா ஆண்டனால என்ன பண்ணுவோம், காற்றுல கலந்து இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கவர்ந்து இழுத்து அதை எலக்ட்ரிசிட்டினா என்ன பண்ணும், டியூனர் இருக்கோ அல்லது ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையர் இருக்கோ அதை அனுப்பும். அந்த வேலையை தான் ஆண்டனா செய்யும். ஓகேவா? இப்ப பாக்கலாம். ஆண்டனா ரிசீவ்ஸ் தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அண்ட் கன்வெர்ட் தம் இன்டு கரஸ்பாண்டிங் ஆர்எஃப் சிக்னல். ஆண்டனா என்ன பண்ணுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சிக்னலை கன்வெர்ட் பண்ணி ஆர்எஃப் சிக்னலா மாற்றி டெலிவிஷன் செட்டுக்கு அனுப்புது. சரியா? பொதுவா நம்ம டெலிவிஷனை பொறுத்த மட்டும் யாகி ஆண்டனா அப்படின்ற ஒரு ஆண்டனாவை பயன்படுத்துறோம். ஸோ அதில் டைபோல் ரிஃப்ளெக்டர் டைரக்டர் அப்படின்னு மூணு எலமெண்ட் இருக்கும். ஸோ விஹெச்எஃப் யூஹெச்எஃப்க்கு அந்த எலமெண்ட் தான் அதை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம அந்த ஆண்டனாலாம் நம்ம இப்போ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம், சேட்டலைட் ஆண்டனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது டைரெக்டாக சேட்டலைட்ல இருந்து ரிசீவ் பண்ணி டிஷ் ஆண்டனா மூலமா நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? முன்னி மாதிரி இப்போ நீங்கள் ஆதி ஆண்டனா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் செஷன் முடியும் ரெண்டு மிஷின் தான் சார் இருக்கு. சார் செஷன் முடியும்னா 5 மினிட்ஸ் தான் சார் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சார். ஓ என்ன நிறைய இருக்கே சார். கொஞ்சம் டீடைலா கொஞ்சம் லைட்டா சார் ஸ்டார்ட்டா சொல்லுங்க சார். பார்க்கவே டியூனர் அப்படினு சொல்றதுல மூணு செக்ஷன் இருக்கு, ஆர்எஃப் ஆம்ப்ளிஃபையர், மிக்சர், ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டர் frequency ஒரு காமன் frequency உற்பத்தி பண்ணும். ஆண்டனா என்ன frequency எடுத்தாலும் இங்க வந்து காமன் ஹையர் frequency உற்பத்தி பண்றதுக்காக இங்க நம்ம பண்றோம். இத வந்து என்ன பண்றோம், ஒரு டாப்பர் சர்க்யூட் மூலமா இங்க டிஸ்டன்ட் ஹையர் ஆம்ப்ளிஃபையருக்கு அனுப்புறோம். இங்க நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம வீடியோ ஐஎஃப் அப்படின்றது 38.9 மெகாஹெர்ட்ஸ்லயும் சவுண்ட் ஐஎஃப் அப்படின்றது 33.4 மெகாஹெர்ட்ஸ்லயும் இங்க இருந்து நமக்கு கிடைக்கும். அந்த டிராப் சர்க்கியூட் மூலமா இதை நம்ம பெருக்க செய்யறதுக்கு டிஃபரன்ஸ் செக்ஷனுக்கு டிஃபரன் ஐஎஃப் காமன் ஐஎஃப் செக்ஷனுக்கு நம்ம அனுப்புறோம். இந்த காமன் ஐஎஃப் செக்ஷன்ல 4-5 ஸ்டேஜ் இருக்கும். இதுல இந்த பெருக்கம் செய்யப்படுது. இந்த பெருக்கம் செய்யப்பட்டு வீடியோ டிடெக்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 4 சிக்னல் எடுக்கிறோம். ஒன்னு வந்து இங்க 5.5 மெகாஹெர்ட்ஸ் டிராப்பிங் போட்டு இங்க சவுண்ட் செக்ஷனுக்கு சவுண்ட் எடுத்துறோம். இப்போ 5.5 மெகாஹெர்ட்ஸ்ல வர்றது இன்டர் கேரியர் ஃப்ரீக்வன்சி சொன்னோம். இந்த இன்டர் கேரியர் ஃப்ரீக்வன்சி 3-2 ஸ்டேஜ்ல ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அதுல உள்ள கேரியர் இணைக்கிறதுக்காக எஃப்எம் டிடெக்டர்ல டிடெக்ட் பண்ணப்பட்டு ஆம்ப்ளிஃபை பண்ணி லவுட் ஸ்பீக்கருக்கு கொடுத்துரும். இது சவுண்ட் செக்ஷனுக்கு போயிடுது. அதுல இருந்து ஒரு செக்ஷன் கலர் பேண்ட் பாஸ் சிக்னல். இந்த கலர் பேண்ட் பாஸ் மூலமா என்ன பண்றோம், ப்ரோமினன்ட் சிக்னலை மட்டும் இந்த ஸ்டேஜுக்கு அனுப்புறோம், ப்ரோமோ செக்ஷனுக்கு அனுப்புறோம். அதே நேரத்துல இங்க இருந்து இன்னொரு பார்ட் எடுத்து ப்ரோமோ டிராப் செக்ஷன் மூலமா ஒயிட் சிக்னல்ல டிலே லைன் வழியா என்ன பண்றோம், மேட்ரிக்ஸ் கொடுக்குறோம். ஏன் இதை டிலே பண்றோம் அப்படின்னா, கலர் இன்ஃபர்மேஷனை இங்க நம்ம ப்ராசஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 60 மைக்ரோ செகண்ட் ஆகும். அந்த 60 மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி ஒயிட் சிக்னல் போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இங்க டிலே பண்ணி இங்க அனுப்புறோம். சரியா? ஸோ இங்க இந்த பஸ்ட் கேட் அப்படின்னு சொல்றது இதுதான் கலர் இன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிக்கிற சிக்னல். சப்போஸ் இந்த பஸ் கேட்ல சிக்னல் வரல அப்படின்னா இந்த ப்ரோமோ செக்ஷன் ஒர்க் ஆகாது, டைரக்டா மேட்ரிக்ஸ் மூலமா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி போயிடும். கலர் இன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும்தான் இந்த கலர் செக்ஷன் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா தேவை இல்லாம பிக்சர்ல வந்து டாட்ஸ் கலர் டாட்ஸ் தெரியும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த கலர் ப்ரோமோ செக்ஷன் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. டால் டிகோடர் செக்ஷன் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்க இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இங்க ஒயிட் சிக்னல் வந்துச்சு, இங்க R-Y, G-Y, D-Y இங்க எடுத்து இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்றோம், R சிக்னல் G சிக்னல் D சிக்னல். இது RBG ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆர் இந்த இங்க இருந்து கிடைச்ச ஆர் சிக்னல், இங்க கிடைச்ச ஜி சிக்னல், இங்க கிடைச்ச ப்ளூ சிக்னல், இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி பிக்சர் டியூப்ல இருக்கக்கூடிய அதற்குரிய கேத்தோடுக்கு வழங்குறோம். சரியா? இது கூடிய கேத்தோடு வரும்போது இங்க இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகும்போது இது ரெட் கலர் ஸ்டிப்பை மட்டும் ஸ்டிக் பண்ணும். அதே மாதிரி இது ஜி கலரை ஸ்டிப்பை மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணும். அதே மாதிரி இது ப்ளூ கலரை மட்டும்தான் ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ அப்படி ஸ்ட்ரைக் பண்ணும்போது நமக்கு இங்க பிக்சர் டியூப்ல RGB கலரை மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நம்ம ஏற்கனவே கலர் மிக்சிங்ல என்ன கிடைக்கும் சொல்லிருக்கோம்,
ப்யூர் கலர் கிடைக்கும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சார், அடுத்து இங்க முக்கியமான செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஹரிசாண்டல் செக்ஷன். இதுல வந்து இங்க வீடியோ டிடெக்டர்ல இருந்து சின் பல்சஸ் பிரிக்கிறதுக்காக சின் செப்பரேட்டர் வச்சிருக்கோம். இந்த சின் பல்சஸ் பிரிக்கப்பட்டு அதை ஆம்பிளிஃபை பண்ணப்படுது. அதுக்கப்புறம் லயன் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இந்த ஆட்டோமேட்டிக் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இந்த லயன் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா இது 15,625 ஹெர்ட்ஸ்க்கு முன்ன பின்ன போகாம பார்க்கறது தான் ஆட்டோமேட்டிக் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். இது என்ன செய்யப்படுது, பெருக்கம் செய்யப்பட்டு டிரைவர் அவுட்புட் வழியா எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வழங்கப்படுது. சரியா? இதுல வழங்கப்பட்ட சிக்னல் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ஷன் பாயில், ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் பாயிலுக்கு சிக்னல் போகுது. அதே நேரத்தில் இஎஸ்டியில இருந்து பாத்தீங்கன்னா 27 kV எங்க பயன்படுத்துறோம். இங்க வந்து நம்ம ஹரிசாண்டல் அவுட்புட்ல என்ன டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம்னா ஃபைவ் போர்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி 15,625 ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால இங்க நம்ம ஃபைவ் போர்ட் யூஸ் பண்ணி அதனோட அந்த 15,625 ஹெர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மாற்றி இங்க ஹை வோல்டேஜ பிக்சர் டியூபோட ஆனோடுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரிதான் இந்த சிம்பிள் பல்சஸ்ல இருந்து வெர்டிகல் சிம்பிள் பல்சஸ் பிரித்து வெர்டிகல் ஆசிலேட்டர் வெர்டிகல் அவுட்புட் இந்த சிக்னல் வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் பாயிலுக்கு வழங்கப்படுது. ஸோ ரெட் கலர்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் மேலிருந்து அப்படியே எங்க போகணும் அப்படின்றத இந்த யோ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃப்ளெக்ஷன் பாயில் என்ன பண்ணுது, எலக்ட்ரான் பீமை டிஃப்ளெக்ட் பண்ணி அது எந்த இடத்துல போய் படணும் அப்படின்றத இந்த எலக்ட்ரான் பீம் என்ன பண்ணுது, சாரி சார் உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அந்த மெயில் ஐடி மட்டும் பசங்க கொடுங்க சார், அவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குவாங்க சார். கொஞ்சம் சவுண்ட் லவுடா கேளுங்க சார். உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அந்த மெயில் ஐடி மட்டும் பசங்க சொல்லுங்க சார். நான் அப்போ போடுறேன். சார் சொல்லுங்க சார், கொஞ்சம் குயிக் டைம் ஆச்சு சார். அந்த ஒரு ஸ்லைடு இதாயிடுச்சு, நான் நிறைய கேட்டேன். சார் இல்லைனா ஓரலா சொல்லிருங்க சார், பசங்க நோட் பண்ணிக்கிறாங்க சார். நான் பாஸ் பண்ணிருங்களோ சார், இந்த அவ்வளவு அந்த அடுத்த ஸ்லைடுல இருக்கு. ஓகே சார். என்னோட இமெயில் கொடுத்துருக்கேன்.